அறிவியலில் வளமை, ஆங்கிலத்தில் புலமை, அறிவை வார்ப்பதில் அவ்வை மொழியே. ஆம், இணையத்தில் இணைந்ததால் எம் மொழி செம்மொழியோ, இல்லை இணையமே உன்னொழி இணைந்ததால் எம் மொழி செம்மொழியாம். அவை சான்றோர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு சமகால உணவும் சீமை சாத்தான். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்று வள்ளுவர் உரைத்தார். எனவே நமது உடலில் நோய் எவ்வாறு வருகிறது என்று தெரியுமா? நான் சொல்கிறேன். அசுத்த உணவு, போதிய காற்றும் வெளிச்சமும் இல்லாத வீடு, மாசடைந்த சுற்றுச்சூழல், ஒழுக்கமற்ற வாழ்க்கை போன்ற காரணங்களால் நோய் உண்டாகின்றது. நமது பாட்டனும் முப்பாட்டனும் சமகால உணவாக கிச்சடி சம்பா, சீரக சம்பா, மாப்பிளை சம்பா என உண்டு வாழ்ந்ததால் அவர்களால் ஆரோக்கியமாக நூறாண்டு காலம் வாழ முடிந்தது. அவர்கள் திருமூலர் வாக்கில் கிணங்க உணவே மருந்து மருந்தே உணவு என போட்டி வந்தனர். ஆனால் இக்காலம் ஃபாஸ்டாக சமைத்த ஃபாஸ்டான ஃபுட்டை ஃபாஸ்டாக சாப்பிட்டு ஃபாஸ்டாக மேலே செல்கின்றனர். ஃபாஸ்டாக சமைத்த வேஸ்டான ஃபுட்டை டேஸ்டாக சாப்பிட்டு ஃபாஸ்டாக மேலே செல்கின்றனர். அதாவது கிமு 21 நூற்றாண்டில் சீமை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள தொடங்கியுள்ளோம். அதை ஏற்றுக்கொள்வதால் நமக்கு தீரா நோய்க்கு வழிவகுக்கின்றது. மேலும் மேலே நாட்டு உணவாக பீஸா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃபாஸ்ட் ஃபுட்டில் கொழுப்பு சத்து அதிகமாக இருப்பதால் உடல் எடை கூடும் மற்றும் இருதய பிரச்சனைக்கு வழிவகுக்கின்றது. அதனால் அதை சாத்தான் என்று குறிப்பிடுவது சரியே. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன், சாப்பிடுவதற்காக வாழக்கூடாது, வாழ்வதற்காக சாப்பிட வேண்டும் என்பது திருமூலரின் வாக்கு. ஆனால் தற்போது நொறுக்குத்தீனியும் ஜங்க் ஃபுட் என்ற பெயரில் பழைய சொற்றை பாக்கெட்டில் வாங்கி சாப்பிடுகிறோம். அந்த காலத்தில் காலையில் எழுந்தவுடன் ஏர் உழுவுதல், தண்ணீர் எரித்தல், ஆடு மாடு மேய்த்தல், பின்பு வந்து அம்மியில் அரைத்த தேங்காய் துவையல், உரலில் குத்திய கைக்குத்தல் அரிசி, மண் பாண்டையில் செய்த மீன் குழம்பு, அந்த சுவையை நினைத்தாலே இப்போதும் நாவில் எச்சில் ஊறும். அம்மி மணக்கும், அடுத்ததொரு மணமணக்கும். அந்நாட்டு தென்னாட்டு மருந்துங்க எதுக்கு? எந்நாட்டு மருந்தே எக்கச்சக்கமாக இருக்கு. முதலாவதாக திரிகடுகம், சுக்கு, மிளகு, திப்பிரி, மஞ்சள் நெஞ்சில் உள்ள சளியை நீக்கும். சீரகம் வயிற்று சுத்தை தணிக்கும். கொத்தவள்ளி பித்தத்தை போக்கும். அந்நாட்டு தென்னாட்டு மருந்துங்க எதுக்கு? எந்நாட்டு மருந்தே எக்கச்சக்கமாக இருக்கு. அந்நாட்டு தென்னாட்டு மருந்துங்க எதுக்கு? எந்நாட்டு மருந்தே எக்கச்சக்கமாக இருக்கு. இன்றே உங்கள் சமையல் அறையில் தேசிய கொடியை ஏற்றவும். புரியலையா? என்னென்ன தெரியலையா? இன்றே உங்கள் சமையல் அறையில் தேசிய கொடியை ஏற்றவும். முதலில் இருக்கும் காவி எதை குறிக்கிறது? தக்காளி, பப்பாளி, கேரட் போன்ற காய்கறிகளை குறிக்கும். இரண்டாவதாக இருக்கும் வெள்ளை எதை குறிக்கிறது? பால், மோர், தயிர் போன்றவற்றை குறிக்கும். இறுதியில் இருக்கும் பச்சை எதை குறிக்கிறது என்றால் பச்சை பயிர்கள், பச்சை காய்கறிகள், கீரை வகைகள் போன்றவற்றை குறிக்கும்.